இதுவரைக்கும் மாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு மாலா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சுவையான தேன் மிட்டாய். எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும். கூடவே கால் டம்ளர் உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கணும். இத தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்ப இத நல்லா கழுவியாச்சு. இப்ப இதல தண்ணி ஊத்தி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். இத நல்லா அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்து வெச்சுக்கணும். இத நாம கலருக்காக பயன்படுத்த போறோம். அரிசியும் பருப்பும் இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். நாம தண்ணிக்கு பதிலா பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சமா ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது, நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். இப்போ இத நாம நைஸா அரைச்சாச்சு. இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ இதல ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா mix பண்ணிக்கணும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்போ தேன் மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான சர்க்கரை பாக தயார் செய்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். இதுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாயிடுதுன்னா ஜீரா உள்ளே இறங்காது. இப்போ இது சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சைச்சாரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஜீரா கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடணும். இப்போது ஜீரா தயாராகிடுது. இப்போ ஒரு கடாயில் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்கணும். இதை போல் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போடணும். இதில் பேக்கிங் சோடா போட்டதால் இது நல்லா உப்பி வரும். இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இதை பொரிய விடணும். இது சலசலப்பு அடங்கி பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விடணும். இப்போ இது
நல்லா சலசல படங்கி பொன்னிறமா வந்திருக்கு இப்ப நாம இத எடுத்துடலாம் இப்ப இத நாம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ஜீராவல இத சேர்த்துடணும் ஜீரா கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்பதான் அதுக்குள்ள நல்லா இறங்கும் ஜீரா ஆறிடுதுனா லேசா அத சூடு பண்ணி இத சேக்கணும் இப்ப இத நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிடம் அப்படியே விட்டுறணும் இப்போ இது 15 நிமிடம் நல்லா ஊறிடுது இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வெச்சுக்கலாம் எவ்வளவு நல்லா ஊறி நல்லா ஜூசியா இருக்கு பாருங்க இத நாம இப்படியேவும் சாப்பிடலாம் இல்லனா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா சக்கரை எடுத்து இந்த உருண்டைகளை பிரட்டி எடுத்து வெச்சுக்கணும் அதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்பொழுது நம்முடைய சுவையான சூப்பரான தேன் மிட்டாய் தயார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நாசியில் மனம் கமழட்டும் நாவின் சுவை கூடட்டும் கண்ணுக்கு விருந்தாய் அமையட்டும் நன்றி வணக்கம்